ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் நண்பன் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு எக் வெரைட்டி பார்க்கலான்ட்ருக்கோம் முட்டை அடை இது உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் மூணு முட்டை பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் ஒரு கப் இஞ்சி பச்சை மிளகா சிறிதளவு ப்ளாக் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சாப்ட் ஆனியன் சின்னதா வெட்டி வெங்காயம் இப்போ இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் தெருவில் அது கூடவே பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்க நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்ம முட்டை அடைக்கான கலவை ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் மூணு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்துக்குங்க சிலருக்கு முட்டை சாப்பிட ஆசை இருக்கும் ஆனால் வந்து முட்டை வாசனை பிடிக்காது அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணலாம் இதில் முட்டை வாசனையே தெரியாது ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் இத்தனை மசாலா ஆட் ஆகிருக்கு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு புது டேஸ்ட்டை கொடுக்கும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கலவை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ நம்ம எப்பவும் போல் ஆம்லேட் போடுற மாதிரி இதை போட்டு எடுக்கலாம் பாருங்கள் இது எல்லா வகை சாதத்துக்கும் ரொம்ப நல்லா சூட் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூடான சுவையான அடை தயாராயிருச்சு பாருங்கள் தயாராகிடுச்சு பொண்ணிறமாக வந்துடுச்சு நீங்கள் ஒரு மூணு முட்டையில் இந்த கலவை ரெடி பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு ஆம்லெட் வரைக்கும் நீங்கள் இதில் தயாரிச்சுக்கலாம் பாருங்க பாருங்களை நல்லா அழகாக வருதுன்னு இதுபோல் நிறைய வித்தியாசமான உணவு வகைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவில் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க